நாம இன்னைக்கு இந்த 2021 வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் மேஜராக வந்து என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற போது மேஜராக சூரியன் ரிஷபராசியில் இருக்கார், அவரோட புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க, மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார், அதோட விருச்சிக ராசியில் கேது பகவான் இருக்கார், மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் இருக்காங்க. இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரமாகிறாரு, குறிப்பாக இந்த மாதம் 9ஆம் தேதி சனி வக்ரமாகிறாரு, அதோட புதனும் வக்ரமாகிறாரு, முன்னோக்கியும் பின்னோக்கியும் வர்றாரு இந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் மத்தியத்தில் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, அதோட புதனும் இந்த மாதம் 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மறுபடியும் வர்றார். இப்படிப்பட்ட கிரக நிலைகள், குறிப்பாக புதன் மாறுறாரு, செவ்வாய் மாறுறாரு, இப்படிப்பட்ட மேஜரான கிரகங்கள்லாம் மாறுகிற பொழுது இந்த மாதம் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது அந்த ராசியில் லக்னமாக பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பொது பலனை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவாக நம்ம பார்க்குற போது, ஃபஸ்ட்டு இந்த மாதம் ஃபைனான்ஸ் பொசிஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, வருமானங்கள் நல்லாவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் இந்த மாதம் மாறுது, கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இதெல்லாமே நல்லாவே இருக்குது. அது மட்டுமல்ல, செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் அடுத்து 4ஆம் இடத்துலையும் ட்ரான்சிட் ஆகிறாரு. அப்படி இருக்கிற காலத்தில் இது வரைக்கும் இருந்த ஒரு மந்தநிலை மாதிரி எதையுமே ஒரு தைரியமாக போல்ட்டாக செய்யணுங்கிற எண்ணம், செயல்படுத்த வேண்டிய ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்துடும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, அப்படி நல்ல பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. அதே சமயத்தில் தேவையில்லாமல் நீங்கள் யார்ட்டையுமே பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள், இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, 3ஆம் இடத்துல செவ்வாய், அதுக்கப்புறம் அவர் மாதத்தின் மத்தியத்தில் 4ஆம் இடத்துக்கும் போகிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் ஒரு சிலர் கொடுப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் கூட இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத ஒரு ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை. குறிப்பாக இந்த மாதம் சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் பிரச்சனை, போராட்டம், ஸ்ட்ரகிள், மன வருத்தங்கள், வேதனைகள் இதெல்லாமே ஒரு சிலருக்கு இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஞாபக சக்திகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எதையுமே தைரியமாக போல்ட்டாக செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும். அது மட்டுமல்ல, புதிய விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதில் ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அம்மாவுடைய ஒரு அன்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். அது சமயத்தில் ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் யாரும் கொடுக்கறதாக இருந்தால் ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு, நல்ல விலைக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் சேல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்படி இல்லாமல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறவங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே கடகத்தில் செவ்வாய் வரக்கூடிய காலகட்டங்களில் இடங்கடை வாங்குவதற்கு, ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த இந்த மாதம் விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அக்ரிகல்ச்சரில் இருந்தீங்கன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. அதோட இந்த மாதம் ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, லவ் சக்ஸஸ் ஆகுது, அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு கிட்டு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ஒரு சிலருக்கு இந்த மாதம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர்புகள், அந்தஸ்து, வருமானம், சம்பாத்தியம் ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்குது இந்த மாதம். உங்களுடைய 6ஆம் அதிபதியாக புதன் அவரும் மாறி மாறி வந்துட்டுருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் கரியர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. வேலை, வருமானம், சம்பாத்தியம் அதனால் நன்மை. ஒரு சிலருக்கு வேலையில் ப்ரொமோஷன் இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கனால அது கிடைக்கும். லிட்டிகேஷன் இருக்குது, வழக்குகள் இருக்குன்னா அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ஹைலைட்ஸாக இருக்கும். மக்களுடைய ஆதரவு, வருமானங்கள் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் இது மாதிரி இனங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருந்துக்கிட்டே இருக்குது.
மொத்தத்தில் இந்த மாதம் பரவாயில்ல. ஒரு சிலருக்கு நீங்கள் சொந்தமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடையோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்குது. சொந்த பிஸ்னஸும் நல்லா இருக்குது, பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. அது மட்டுமல்ல எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் அதுவும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான், அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டில் கவனமாக இருக்க, குறிப்பாக அப்டமனில் பிரச்சனை, பேக் போன பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள், இது மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதம் வந்துட்டு போகும். அது மட்டுமல்ல யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேரிட்டல் லைஃபை பொறுத்தவரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருந்துகிட்டு இருக்குது. அதோட எட்டாம் இடத்துல கேது பகவான், அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க. அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் எட்டாம் இடத்துல தேவையில்லாமல் கடன் வாங்குறதோ தேவையில்லாமல் கடன் கொடுக்குறதோ வேண்டாம். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு வராத பணங்கள் வரவேண்டிய காலகட்டங்கள், அந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கும் லோன் எதுவும் பண்ண கொடுக்க வேண்டாம். அது மாதிரி நல்ல சுருட்டியும் போடுறதுக்கான வாய்ப்பை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு ஒன்பதாம் அதி குரு பகவான் அவர் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் சனி பகவான் கோச்சாரத்தில் இருந்துட்டுருக்கிறாரு. பத்து உங்களுடைய ப்ரொஃபஷன் கேரியர் நல்லா இருக்குது, முதலே சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை, குறிப்பாக உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாக நன்மை. அது மட்டுமல்ல இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மட்டுமல்ல இந்த மாதம் என்டர்டெயின்மெண்ட்டும் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஒரு சிலர் எங்கேயாவது டூர் போகிறதுக்கு அல்லது சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சிறு தொழில் அல்லது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா மாதத்தின் மத்தியத்தில் ஒரு பதினாலாம் தேதி வரைக்கும் வைகாசி மாதம் உங்களுக்கு நல்லாவே தொழில் இருக்குது. கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், ஐடி, டிஜிட்டல், இது மாதிரி துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஆஃப்டர் மந்த்துக்கு அப்புறம் மிடில் நார்மலாக தான் இருக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் நல்ல வருமான முன்னேற்றம் சம்பாத்தியங்கள் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு விஷயம், தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் இருக்குது. பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்குமே முதலே சொன்னது மாதிரி நல்லாவே இருந்துகிட்ருக்குது. மொத்தத்தில் அது மாத்திரம் இல்லை, ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. நீங்கள் பாஸ்போர்ட் எதுவும் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாமே இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட ஆன்சைட்டுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். தேவையில்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு கோச்சாரங்கள் எல்லாமே நல்லா இருக்க, நல்லா கரியரை பொறுத்த வரைக்கும் வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ண வேண்டாம். உள்ள கம்பெனியிலேயே பார்த்துட்ருங்க. பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லாத மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால முன்னேற்றங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், வருமானத்துக்கான வாய்ப்புகள், சம்பாத்தியத்துக்கான வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த மாதம் குறிப்பாக உங்களுக்கு வந்து விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது மட்டுமில்ல அன்னை மாதாவுடைய வழிபாடு நல்லா பண்ணுங்கள். இன்னுமே நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.